அவங்க ரெண்டு பேரும் அவங்க பேச முடியல, ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டத்தை சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டத்தை சொல்லி அழுகிறதுனால எங்களுக்கே அழுவ வருது. அவங்களால பேசவே முடியல என்னாலையும். பிள்ளைகளை பார்த்து அந்த வயசுலயே தகப்பனை இழந்து இந்த பிள்ளைகள்லாம் அவ்வளவு அனாதையா நிக்கிறத பார்த்து எனக்கு கூடெல்லாம் கொதிக்கிற மாதிரி இருக்கு. கூடெல்லாம் கொதிக்குது. இந்த பிள்ளை இந்த வயசு இந்த பிள்ளைகளுக்கு அம்மா அப்பான்னு கூட கூட தெரியல. இப்பயே தாப்பனை பிரிஞ்சு இந்த பிள்ளைங்க இருக்குன்னாக்கா யாராலையுமே ஜீர்ணிக்கவே முடியல. என்ன வர வாங்கி வந்துச்சு இந்த பிள்ளைகளும் தெரியல. இது சொல்லுது பாரு இந்த வயசுக்கு. அதுக்கு என்ன தெரியும், அஞ்சு வயசு கூட ஆகல. என்ன அந்த பிள்ளை சொல்லுது பாரு. அப்ப வேலைக்கு போன இடத்துல விழுந்துட்டாங்கன்னு வாங்க வாங்கம்மா, வெளில வாங்கம்மா, அழுகாதீங்க. என்ன பண்ணுவாங்க பெரிய பிள்ளைகளே வளர்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ரெட்டை பார்த்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கிறாங்க, இது பெரிய சந்தோஷம் பாருங்க. ஏன் வளர்க்கட்டீங்களா? ஆமாப்பா, பாம்பு ஒண்ணு கட்டிருக்கீங்களா? பாம்பு வந்திருக்கா பாத்திருக்கியா நீ? வீட்டுக்கு பாம்பு வந்திருக்கான? வரல. எத்தனை பாம்பு வந்துச்சு? அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு தான் வந்து வீடு கட்டி கொடுக்க போறோம். வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி, காய்கறி, மளிகை பொருள், பாத்திரம், துணி இது எல்லாமே வாங்கி கொடுக்க போறோம். இதை வாங்கி கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்கறி. இவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு இந்த கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து உதவி செய்யறாங்க. தொடர்ந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கடவுள் நீண்ட ஆயுளை கொடுத்து உடலுக்கு சத்திய கொடுத்து இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து இன்னும் உதவி செய்யணும்னு நாங்க எல்லாருமே வந்து கடவுளை வேண்டுகிறோம். இந்த தங்கச்சி வீட்டுக்காரங்க வந்து ட்ரெயின்ல அடிபட்டு இறந்துட்டாங்க. அந்த மூணு பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு இந்த தங்கச்சி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. இந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா மூணு குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, அதுக்கு அடுத்தது ரெண்டு ரெட்டை குழந்தைங்க. இந்த ரெட்டை குழந்தை பிறந்து மூணு மாசத்திலே அது வீட்டுக்கார வந்து ட்ரெயின்ல போற போது ஆக்சிடென்ட் ஆகி வந்து இறந்துட்டாங்க. இந்த பிள்ளைங்க மூணு மாதம் இருக்கிற போதே இறந்துட்டாங்களாம். இப்போ இறந்து ஒரு வருஷம் ஆச்சா. இந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்காங்க. நாங்கள் இந்த லைனில் சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டு இருக்க போது இது மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணு ஒன்று ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லி அதை பார்த்துட்டு தான் நேற்று பார்த்துட்டு இங்கே வந்து இன்னைக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். வீடு கட்டி கொடுக்க வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள். எனக்கு வணக்கம் எல்லாருக்கும். என்ன இப்போ என் பேர் அனுசியா. எனக்கு வந்து மூத்தது பொண்ணு, ரெண்டு ரெட்டை குழந்தைங்க, ஒன்று தம்பி, ஒருத்தம் பண்ணு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து இது மாதிரி வேலைக்கு போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போனவங்க பார்த்துட்டு எனக்கு போய் வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு யாரும் இல்லை, வீட்டில் அப்பா அம்மாவும் ஆதரவு கிடையாது. நான் அப்போ அம்மா வீட்டில் மட்டும்தான் இருக்கிறேன். வீட்டுக்காரவங்க இறந்தோன்னா எங்கள் மாமியாரோட யாரும் பேச மாட்டாங்க. அதனால் ஆதரவு இல்லைன்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் அப்பாவும் ஆதரவு கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா கூட தான் இருக்கேன். இப்போது அம்மா தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுல தான் என் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன். இருக்கிற வீடு ஒழுகிட்டு இருக்கிறதுனால மூணு வருஷத்துக்கு முன்னாடி 20,000 பணம் எடுத்து அதுவே என்ன கட்ட முடியலன்னு அதுவும் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஆதரவு கிடையாது. என் பொண்ணு என்ன இடத்துல அந்த இருக்கு, நானும் பாத்துக்கிறேன். என் பேர பிள்ளைகளுக்கு நான் வேலைக்கு போனாதான் என் பேர பிள்ளைகள பாக்கலாம். அது மாதிரி என் புருஷன் என்னை விட்டு பிரிஞ்சதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். எனக்கு யாரு உதவியும் கிடையாது. நீங்க தான் பார்த்து எனக்கு எல்லா உதவியும் நீங்க தான் செய்யணும். என் பிள்ளைகளுக்கு மூணு பிள்ளைகளுக்கு நீங்க தான் வழி காட்டணும். அவங்க ரெண்டு பேரும் அவங்க பேச முடியல, ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டத்தை சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டத்தை சொல்லி அழுகிறதுனால எங்களுக்கே அழுவ வருது. அவங்களால பேசவே முடியல என்னாலையும். பிள்ளைகளை பார்த்து அந்த வயசுலயே தகப்பனை இழந்து இந்த பிள்ளைகள்லாம் அவ்வளவு அனாதையா நிக்கிறத பார்த்து எனக்கு கூடெல்லாம் கொதிக்கிற மாதிரி இருக்கு. கூடெல்லாம் கொதிக்குது. இந்த பிள்ளை இந்த வயசு இந்த பிள்ளைகளுக்கு அம்மா அப்பான்னு கூட கூட தெரியல. இப்பயே தாப்பனை பிரிஞ்சு இந்த பிள்ளைங்க இருக்குன்னாக்கா யாராலையுமே ஜீர்ணிக்கவே முடியல. என்ன வர வாங்கி வந்துச்சு இந்த பிள்ளைகளும் தெரியல. இந்த பிள்ளைய சொல்றதை பார்த்து வயித்தறிச்சல. பெரிய பிள்ளைகளே வளர்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ரெட்டை பார்த்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கிறாங்க, இது பெரிய சந்தோஷம் பாருங்க. இது சொல்லுது பாரு இந்த வயசுக்கு. அதுக்கு என்ன தெரியும், அஞ்சு வயசு கூட ஆகல. என்ன அந்த பிள்ளை சொல்லுது பாரு. அப்ப வேலைக்கு போன இடத்துல விழுந்துட்டாங்கன்னு இறந்துட்டாங்கன்னு.
வாங்கம்மா வெளில வாங்கம்மா அழுகாதீங்க என்ன பண்ணுறாங்க வாங்க அந்த பிள்ளையெல்லாம் கவர்ந்து பண்ணுற மாதிரி வீடு கட்டி கொடுத்துன்னு உங்கள் பொண்ணுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துக்கு வீட்டுக்கான தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க மாதிரி கேஜ் அந்த உதயகுமார் காயத்ரி அவங்க குடும்பம் இனிமேல் எந்த கஷ்டம் பட வேண்டியதில் நல்லா இருப்பீங்க வாங்க நீங்கள் அழுகிறதுலேருந்து பிள்ளை அழுகிறதையும் பார்த்தாலும் என்னால் தாங்க முடியாது தங்கச்சி சொல்றது கரெக்ட் தான் இந்த மழை பெஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளை கை குழந்தையில வச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு யாருக்கும் தூக்கிட்டு ஓட முடியாது தங்கச்சி பிள்ளைகள் வச்சுக்கிட்டு வீட்டுல இருமா பச்சை பிள்ளைகள் வச்சுக்கிட்டு நாங்க இந்த உங்க இடத்துல இதை கட்டி போறோம் வீடு கட்டுறோம் அப்புறம் அதுக்கு பிறகு இங்கிட்ட வந்துக்கலாம் மழை வரும் எங்கிட்ட தூக்கிட்டு ஓட முடியாது பச்சை பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே வச்சுக்காம எங்கிட்ட வர விடாதீங்க நாங்க அங்கிட்ட வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் சரி வாங்க இப்ப வீட்டுக்குள்ள போய் பாக்கலாம் அந்த வீட்டை நம்பருங்கம்மா தம்பி என்ன தம்பி ஊடு இப்படி தம்பி இருந்திருக்காங்க இந்த பக்கத்திலே பாருங்க வாய்க்கால ஆறு தண்ணி கிடக்கு இந்த பாம்பு எல்லாம் வரும்னு வலை கட்டிருக்காங்க தம்பி பாம்பு பூந்து வந்துருமோ தங்கச்சி சொல்றது கரெக்ட் தாங்க பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரோட் எல்லாம் வாசல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க திடீர்னு மழை வந்துருச்சுன்னா அந்த பிள்ளைய ஒண்ட முடியாதுன்னு சொல்லிதான் அந்த ஒட்டாவிலே அவங்களை இருக்க சொல்லிட்டு பக்கத்துல அவங்க இடத்துல இப்ப புதுசா கட்ட போறோம் நாங்க இப்போ அவங்க கூட்டி இடம் தான் காலி இடம் அந்த காலி இடத்துல இப்ப கட்டி கொடுத்துடலாம் வீட்டை வாங்க இறங்க கூடாது பாம்பு கிடக்கிறதுக்குள்ள சரியா பாம்பு முதல்ல கிடக்கு முதல்ல போகவே போக மாட்டியா முதல்ல கிடக்கு பாருங்க பக்கத்துல குளம் இருக்கு இதுலதான் இந்த புள்ளையில வச்சு பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க உன் பேர் என்னடா? இப்பதான் 2 வயசு ஆகுது உங்களுக்கு. கருங்கல் கால் போடுறது குளி எல்லாம் போட்டாங்க இப்ப கால் போட போறாங்க. குளி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு சனிமலையில இப்ப கால் போடலாம். பாருங்க சனிமலையில கால் போடுறோம் சனிமலையும் கருக்குது போ மழை வரதுக்கு உடனே. குடுங்க. அரே. நீங்க கேக்குது என்ன சொல்லி உங்களை கூப்பிட? சித்தின்னு கூப்பிடவா அக்கான்னு கூப்பிடவா? வா பாருங்க. எத்தனை படிக்கிறீங்க? என்ன? மூணாவது படியா? காலு போட்டு வளக்கம்ப போட்டாங்க அடுத்தது மோட்டு மரம் கட்ட போறாங்க வரிச்சு கிட்டி கம்பெல்லாம் கட்டியாச்சு அடுத்து கீத்து போட ஆரம்பிச்சிடும் இப்போ ஏன்டாங்க நாங்க கீத்து போறதுக்குள்ளே மழை ஒரு பக்கம் பூந்து அடிச்சிருச்சு கீத்து போட்டு முடிச்சாச்சு அடுத்த பக்கம் போட்டு விட்டுருக்கோம் என்ன யார கொண்டு
ஒன்று புரியல, அரை பேரா தெரியுதா? மாட்டி வச்சாங்க. இல்லை, கொஞ்சம் பேர் வித்தியாசமாக இருக்கணும் இன்னைக்கு. மாட்டி மோட முடியாதா? வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு தார் படுத்தா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கிட்ட கதவை செட் பண்ண போறப்போ தார் பாய் போட்டு வண்டி கட்டிட்டு இருக்கிறான். அது நம்ம வீட்டுக்கு யாரும் வரா? ஒரு புதுசா? புதுசா இன்னைக்கு ஒரு பாப்பா வருது. பாப்பா வர்றேன்னு ஆர்வமா இருக்குது. ஆனா அவங்க அம்மாவும் அவங்க ஆத்தாவும் கூட மாட்டேங்கிறாங்க. வந்தாலே வர்றேன்னு ஒத்த கல்ல நிக்குது. சரி, வந்தானே அலுவலமா இருக்கு இல்லையா? உங்க அம்மா உன்னை விட மாட்டேங்கிறாங்களா? என்ன பண்றது? தம்பி, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அத்தான் கும்பத்துல வேப்பலை வச்சு இப்ப கும்பத்துல தண்ணி ஊத்த போறாரு. எந்த தானா? நம்ம மோடு முட்டியாத்தான் எப்போதும் மோடு கட்டிட்டு கும்பத்துல தண்ணி ஊத்துவார்ல. வேற யாரும் இல்ல. மாத்தி எல்லாம் செஞ்சா போச்சு கூடுவாரு தம்பி. அதனால எப்போதுமே நம்ம மோடு முட்டியாத்தான் அந்த கரெக்டான அந்த வேலையை பத்தியா எவ்வளவு பக்குவமா செய்யறாரு பாருங்க. வேற யாரும் செய்ய முடியுமா? அதெல்லாம் பாருங்க, சோதுபாதான் எல்லாம் செய்வாருங்க. கும்பத்திடக்கூடாது. அப்புறம் போய் நம்ம எதுவும் குறை சொல்லி விட முடியுமா? மழை பெஞ்சதுனால தர கொஞ்சம் ஈரமா தான் இருக்கு. வீடெல்லாம் பாருங்க, சூப்பரா கட்டி முடிச்சாச்சு பாருங்க. வீட்டு வேலையெல்லாம் சூப்பரா முடிஞ்சிருச்சு பாருங்க. வீடு வந்து பட்டி மாதிரி கட்டியாச்சு. பிள்ளை வேலை நீ வந்து குளிராம போட்டு படுத்துக்கிட்டு எந்த கவலை இல்லாம பிள்ளைகளை போட்டு படுத்துக்கலாம். வீட்டை சாத்திட்டு வீட்டுக்காரதாங்க வச்சுட்டு சாவி கொடுத்துடலாம். தலைச்சி தாங்க வச்சு. சிறப்பா இந்த கஷ்டப்படுற தங்கச்சிக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள், அரிசி, காய்கறி, பாய், தலைகாணி, பெட்ஷீட், துணி, பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காயத்ரி. அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு இந்த கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து இவ்வளவு பொருள் வாங்கி கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கடவுள் நீண்ட ஆயுள கொடுத்து உடலுக்கு சக்தியை கொடுத்து இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும்னு நாங்க எல்லாருமே வந்து கடவுளை வேண்டுகிறோம். இவங்களுக்கு இவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த உதயகுமார் அண்ணனும் காயத்ரி அக்காவும் தொடர்ந்து மாசம் மாசம் ஒவ்வொரு சேவை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லாத மக்களுக்கு நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட சேவை இன்னும் தொடரணும்னா நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம். நிறைய கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி வந்து உதவி செய்யணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம். ஒழுகுல வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். எனக்கு இப்போ வந்து வீடு கட்டி கொடுத்து எனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த உதயகுமார் அண்ணனுக்கும் காயத்ரி அக்காவுக்கும் ரொம்ப நன்றி. கஷ்டத்திலேயே இருந்தேன். ஏதோ அவங்க தாய் தப்பம் மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு ஆதரவா இருக்காங்க. ஏதோ தேவையான பொருளெல்லாம் என் பிள்ளைக்கு கொடுத்து ஏதோ அவங்க பொண்ணு புள்ள மாதிரி வச்சு அவங்க பாதுகாக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆனந்த் சொன்னது மாதிரியே செஞ்சிருக்க.